காலதாமதம் ஏற்பட்டு சுமார் 50 நாட்களுக்கு பிறகு நேற்றைய முன்தினம் 5 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். இதுவரை அவர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை. அமைச்சர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவர்களுக்கு துறையை ஒதுக்கினால்தான் அவர்கள் வேலை செய்ய முடியும். அதற்கான வேலையை உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும். போர்க்கால அடிப்படையில் அமைச்சர்கள் பணிபுரிந்தால்தான் புதுச்சேரி மாநில மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற முடியும். ஆனால் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் காலதாமதம் படுத்தி முடிவெடுக்க முடியாமல் திணறி கூட்டணி பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு கருத்து வேறுபாடுகள் இருந்து இதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் புதுச்சேரி மாநில மக்கள். வாக்களித்த மக்களுக்கு இவர்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் வந்துவிட்டார்கள், ஆனால் அவர்களுக்கு எந்த இலாக்கா என்று தெரியவில்லை. அதனால் நிர்வாகம் மறுபடியும் சந்தித்து நிற்கிறது. இதற்கு முதலமைச்சர் அவர்கள் முடிவு கட்ட வேண்டும். இலாக்காக்களை ஒதுக்கி மிக வேகமாக அவர்கள் பணியில் இறங்கி மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். அதற்கான ஏதுவான சூழ்நிலையை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாங்கள் சட்டத்தை கட்டுக்குள் வைத்திருந்தோம். வெடிகுண்டு கலாச்சாரத்தை ஒழித்தோம், ரவுடிகள் ராஜ்யத்தை ஒழித்தோம், குண்டர்தன சட்டத்தை நடைமுறைப்படுத்தி மிகப்பெரிய குற்றவாளிகளை எல்லாம் சிறையில் அடைத்தோம். ஆனால் இப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அவருடைய ஆட்சியில் ஆட்சிக்கு வந்து 50 நாட்கள் கூட ஆகவில்லை, அதற்குள் வெடிகுண்டு கலாச்சாரம் ஆரம்பித்து விட்டது. இது மிகப்பெரிய அளவில் புதுச்சேரி மாநில மக்களை பாதிக்கும். ரவுடிகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருக்கிற மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். புதுச்சேரி மாநில மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.